ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம டீ கடை தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளால கடைக்கும் போய் வாங்க சாப்பிட முடியாது, ஸோ இதை வாங்க ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய்யை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம விஸ்க் பண்ணும் போது நல்லா ஃப்ளஃபியாக மேலே எழும்பி வரும். அதனால் அதுக்கப்புறமா 1/4 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் ஐசிங் சுகர், இல்லைனா வந்து நம்ம வீட்டில் இருக்க சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போதும், ஓகேங்களா. அதன் பிறகு வந்து கிரைண்டட் கோகோனட், அதாவது மிக்சியில் போட்டு மிச்ச தேங்காவை அடித்து 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் இல்லை பேசன், விஸ்க் பண்ணுறதுக்கு எது ஏதுவாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த நெய்யை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தாங்க அது நீங்கள் விஸ்க் பண்ணும்போது ஃப்ளஃபியாக வந்து இந்த விப்பிங் க்ரீம் மாதிரி எழும்பி வரும், இல்லைன்னா வரவே வராது. இங்கே பாருங்கள், கட்டியாக இருக்குது பாருங்கள் கீழே. நான் 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இந்த நெய்யை. நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விஸ்க் பண்ணும் போது உங்களுக்கு அது நல்லா மேலே எழும்பி வரும். இல்லைனா வந்து சர்க்கரையோட கலக்கும் போது தண்ணியோட சேர்ந்து தண்ணியாக தான் இருக்க மாதிரி இருக்குமே ஒழிய உங்களுக்கு மேலே எழும்பி வரவே வராது. இது வந்து ஐசிங் சுகர், இல்லைனா சர்க்கரையை வந்து பொடிச்சு ஜல்லிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் விஸ்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் இப்போ கையிலே விஸ்க் பண்ணேன். இப்போ பிளெண்டர் நான் யூஸ் பண்ணல, ஸோ நான் கையிலே விஸ்க் பண்ணும் போது எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு, சரிங்களா. நான் நல்லா அடியடி நடித்தேன், 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து 10 நிமிஷம் கழிச்சு இப்படிதான் எனக்கு வந்திருக்கு அந்த நெய். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா வந்து அந்த மைதா மாவு, அதுக்கப்புறமா அந்த பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கோங்க, எந்த பேக்கிங் நீங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி ஜலிச்சே ஆகணுங்க. நீங்கள் ஜலிச்சிங்கன்னா அதோட டெக்ஸ்சரே மாறும் உங்களுக்கு. நீங்கள் ஜல்லிச்சு ஒரு தடவை பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிறது புரியும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கட்டி முட்டியமாக இருக்குல்ல, இதை வந்து தூக்கி போட்டுடலாம், ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்பேச்சுலாவோ ஏதோ ஒன்று எடுத்து பொறுமையாக ஜென்டிலாக நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஒன்று சேர அந்த டோ மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும், ஓகேவா. நெய் மட்டும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பிஸ்க் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. உங்களுக்கு அழகாக அந்த பனி மாதிரி எழுந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் விஸ்க் பண்ணிங்கன்னா, மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வர பதத்தில் வந்து நம்ம இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில் போட்டு மிச்ச தேங்காய், அதை வந்து இப்போது 1/4 கப் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் 2-3 டேபிள் ஸ்பூன் உங்கள் கையிலே எடுத்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தேவையாக இருந்தால், உங்களுக்கு இந்த டோ கன்சிஸ்டன்சி வரலைன்னா நீங்கள் வந்து 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எதையும் ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அதுவே அழகாக டோவாக ஃபார்ம் ஆகி வந்துடும். இப்போது நம்ம வந்து இப்போ டோ வந்திருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு பால் பண்ணி 2 கை நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வருதா. இப்போ வந்து இதை வந்து அந்த துருவி வச்சிருக்க தேங்காய் உள்ளே போட்டு எடுத்து அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக பேனில் வச்சிடுறோம். இப்போ சப்போஸ் என்னால் அவனில் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இட்லி தட்டில் அழகாக நெய் தடவி அந்த ஒரு ஒரு குழியிலையும் ஒரு ஒரு பிஸ்கெட்டை வச்சுருங்க. இது வந்து தூர தூரமாக வைக்கணும், ஏன்னா இது வந்து வைக்கும் போது இது குட்டியாக இருக்குது, ஆனால் வெந்த பிறகு பாருங்கள் அழகாக பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் கடாயில் பேக் பண்ணுறீங்க இல்லை இட்லி தட்டில் பேக் பண்ணுறீங்கன்னா 20-30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, ஓகேவா. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துடும். பாருங்கள் பேஸ்லாம் ப்ரௌனாக அழகாக இருக்குது. டீ கடை பிஸ்கெட் ரெடி. இங்கே பாருங்கள், இப்போ நான் உடச்சி காட்டுறேன். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா சில்லன் ஆகிட்ட பிறகு உடச்சி சாப்பிடுங்க. நீங்கள் டைரெக்டாக அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ எம்மி டீ கடை பிஸ்கெட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ வியூவர்ஸ்.